ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது எஸ்எஸ்சி ஜியோலோட ரெக்குயர்மெண்ட் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ரெக்குயர்மெண்ட் எதுக்கு இப்போ நான் எடுத்திருக்கேன்னா, ஏன்னா இந்த ரெக்குயர்மெண்ட் இன்னும் 10 டேஸில் முடிய போகுது. உமன்ஸ் கேண்டிடேட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு, ஏன்னா அவங்களுக்கு ஃபீஸே இல்லை கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து லாஸ்ட் இயர் லாஸ்ட் மந்த்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதாவது டிசம்பர் மந்த்தே 23rd அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது, அதாவது இந்த மந்த் ஜான்வரி 2023 முடியுது நம்மளுக்கு இந்த ரெக்குயர்மெண்ட். ஆன்லைன் அப்ளிகேஷன் அன்னையோட க்ளோஸ் ஆகுது, நீங்கள் அதுக்குள்ளே ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிடணும். ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு வந்து 1 டே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 25th 1 2022 அன்றைக்கி தான் ஃபீஸ் பேமெண்ட் முடியுது. அதே ஆஃப்லைன் செலான் வந்து 26th 1 2022 அன்றைக்கி முடியுது. எல்லாமே நைட் 11:30 க்ளோஸ்ட் ஆகுது, பார்த்து நீங்கள் தான் பண்ணிக்கணும். அதேமாதிரி அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் 28th 1 February நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிடணும், இல்லைனா அந்த மிஸ்டேக் அப்படியே தான் இருக்கும். இல்லை 4 types ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது, Tier 1, Tier 2, Tier 3, Tier 4. இந்த 4 types ஆஃப் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு 3 type வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் இருக்கும். அதில் Tier 1 வந்து April 2022 வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. Tier 2, Tier 3 வந்து நோட்டிஃபைட் லேட்டராக அவங்க நோட்டிஃபிகேஷன் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறையா அவங்க வந்து உமன்ஸ் கேண்டிடேட்டை தான் அப்ளை பண்ணணும்னு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இது ஃபீஸ் போடலை, அவங்க ஃபீஸ் வாங்கலை. மென்ஸ்க்கு தான் ஃபீஸ் இருக்குது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து குரூப் பி அண்ட் குரூப் சி ரெண்டு போஸ்டர்ஸ்க்கு வந்து ஒன்றாவே இந்த ரெக்குயர்மெண்ட்டில் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதில் மொத்தம் 36 போஸ்டர்ஸ் இருக்குது. அந்த போஸ்டர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்களே இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் ஸ்க்ரோல் ஆன் பண்ணிட்டு போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு 30 இயர்ஸ் வரலாம் இருக்கவங்க இதில் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்குள்ளே போகிற இதுதான் இந்த லிங்க்கு, SSC.NIC.in. இதுதான் இந்த வெப்சைட் லிங்க்கு. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை கொடுக்குறேன், இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் கொடுக்குறேன். நேஷனாலிட்டியில் என்னென்னவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியனாகவும் நேபாள் பூட்டானாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த இயர்லேருந்து அவங்க பிறந்திருக்கணும் அப்படின்றது ஏஜ் பற்றி பார்ப்போம். 1995 மேலே 2004 இருக்கவங்க தான் இதை அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கேட்டகரி வைஸாக பார்ப்போம். SC ST கேட்டகரி வந்து 5 இயர்ஸும், OBCக்கு 3 இயர்ஸு, PWD அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸு, PWD OBC கேண்டிடேட்ஸ்க்கு 13 இயர்ஸு, PWD SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 15 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்விஸ்மெண்ட்க்கு 3 இயர்ஸு. டிஃபென்ஸ் பர்சனல் வந்து SC ST கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா 8 இயர்ஸு, அப்படி இல்லைன்னா 3 இயர்ஸ் அவங்களுக்கு. அதே மாதிரி குரூப் சி போஸ்டர்ஸ்க்கு அப்பர் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்கவங்க என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயீஸாக இருந்தால் அப் டு 40 இயர்ஸு, விடோஸு டிவோர்ஸ்டு உமன்ஸ்க்கு அப் டு 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரலாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் இதெல்லாம் ஸ்க்ரோல் ஆன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் இதெல்லாம் பாருங்கள். நான் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் தரேன். அதுக்கப்புறம் எசென்ஷியலி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாமே எல்லா போஸ்டர்ஸ்க்குமே உட்காந்து அவங்க வந்து பேச்சுலர் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணுங்க, ஏதாவது ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஒரு இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும். ஒவ்வொரு போஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டட் டிகிரியை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து மினிமம் அதாவது 60% ஆஃப் மார்க்ஸ் இன் மேக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக டிகிரியாக நம்ம முடிச்சிருக்கணும், இல்லை ஒரு சப்ஜெக்டாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 செமஸ்டர்ஸையும் கிராஜுவேஷன் கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், அப்போ தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே கண்டிப்பாக பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு டிசிப்ளினரி இதில் முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி கேட்டகிரி பேச்சுலர் டிகிரி தான் முடிச்சிருக்கணும், அதாவது ஏதாவது ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஒரு இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக முடிச்சிருக்கணுன்றது தான் சொல்கிறாங்க. எப்படி அப்ளை பண்ணலான்றது என்னால் முடிஞ்சு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ ஃபீஸ் பேமெண்ட் பற்றி பார்ப்போம். எல்லாருக்குமே ஃபீஸ் 100 ருபீஸ் தான். அதில் உமன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு SC ST PWD அண்ட் எக்ஸர்விஸ்மெண்ட்க்கு ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த எக்ஸாமுக்கு. எப்படி எப்படிலாம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணலான்னு பாருங்கள். யூபிஐயில் பண்ணலாம், நெட் பேங்கிங்கில் பண்ணலாம், விசா மாஸ்டர் கார்டு அண்ட் ரூபே கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு இருந்தாலும் அதுலேயும் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மோடு தான், ஆஃப்லைன் மோட் கிடையாது. நெக்ஸ்ட், நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம்.
அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் சென்டர்ஸ் கண்டி பார்த்து அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டில் எங்கெங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஹைதராபாத். மொத்தம் 8 டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்குது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு சொன்னால அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை 4 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொன்னால டயர் 1, டயர் 2, டயர் 3. டயர் 1, டயர் 2 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக தான் இருக்கும். அப்புறமா டயர் 3 வந்து பென் அண்ட் பேப்பர் மோடு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. டயர் 4 வந்து ஸ்கில் டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னால் முடிஞ்ச நான் கண்டிப்பாக இதை பற்றி நான் ஃபுல் சிலபஸ் பற்றின வீடியோலாம் நான் போடுறேன், எப்படி எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நான் ஸ்க்ரோல் ஆன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் கண்டிப்பாக இதை பாருங்கள். இதில் ஃபுல்லாகவே எந்த டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் தான் வைப்பாங்க அப்படின்னு. மெயினாக இதில் வந்து அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதாவது ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும்ல, அந்த ஐடி ப்ரூஃப்க்கு ஓட்டர் ஐடி ப்ரூஃப், இல்லை டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு, இந்த ஏதாவது கண்டிப்பாக வச்சு தான் நம்ம பண்ணணும். ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாம் கரெக்டாக பேஸ் பண்ணி பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். நான் இம்பார்ட்டண்டான திங்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் சொல்லாத விஷயங்கள் இல்லை நிறைய இருக்கலாம். நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு போடுறேன். Thanks for watching. Okay.